என்னது இது? வண்டி காலையில 6 மணிக்கே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். என் வேலைக்காரி கான்ட்ராக்ட் முடியறது கன்ஃபார்ம் பண்ற பேப்பர்ஸ் என் லாயர் போட்டது. சைன் பண்ணா ஐ கோ மை வே. ஆனா நான் வண்டி என்ன சொன்னது இந்த வண்டியிலேயே பின்ன ஒரே ஒரு வேலை மட்டும் செஞ்சா அந்த 3 லட்சம் ரூபாய் ஒரேடியா கிடைக்கிறேன்னு ஆர்வத்திலேயே சொன்னீங்க. அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி கேட்கிறேன், என்னது அது? நீ நினைச்ச மாதிரி ஆபாசமான வேலை எதுவும் இல்லை. ஒரே ஒரு சாரி. ஒரு சாரி கேட்டியா என் கார் டேமேஜ் பண்ணதுக்கு? சாரி கேட்டிருந்தா விட்டுருப்பியா? ஆமா. சே, மிஸ் பண்ணிட்டேன். ஆனா நீ சாரி கேட்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஏன் தெரியல? எனக்கு தெரியும். ஐ நோ, மேல் ஷாவனிசம், பொம்பளைய வேலை வாங்குறது. ஓகே, சண்டை வேண்டாம். இதோட உன் எக்ரிமெண்ட் முடிஞ்சிடும். இனிமே நீ ஃப்ரீயா ஜாலியா நினைச்ச நேரம் உன் பாய் ஃப்ரெண்டோட சுத்தலா போன்ல பேசலாம். ஆனா உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாவம், நீ ஹார்வர்ட் போயிட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இல்ல? கரெக்ட். இந்த பொண்ணுங்க கூட இருக்கும்போது நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பசங்க மனசுல ஒருத்திய நினைச்சுக்கிட்டு வெளிய வேற ஒருத்தி கூட சுத்துவாங்க. நாங்க அப்படி இல்லப்பா. ஈஸ், உன் பாய் ஃப்ரெண்ட் என் கண்ணுல காட்டவே இல்ல. எப்படி இருப்பா உன் பாய் ஃப்ரெண்ட்? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அனுஷாவோட நல்லா இருப்பான், போதுமா? அந்த அனுஷா மேல எதுக்கு இவ்வளோ கோவம்? உனக்கு என் பாய் ஃப்ரெண்ட் மேல எதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? நாம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி தான் கேட்டுக்கிறோம், பதில் சொல்லவே இல்லை. இது உனக்கு நான் போட்ட கான்ட்ராக்ட், இதோட ஓவர். சார், நீ அடிக்கடி என்ன மீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணா ஒரு வழி இருக்கு. என்னது? நாளைக்கு சினிமா ரெசிடென்ட் வா, நான் ஒரு சென்ட் ஆஃப் ட்ரீட் கொடுக்கறேன். அங்க ஒரு ஸ்வீட் ஷாக் கொடுக்கறேன். லட்சம் வார்த்தைகள் மொத்தம் உதய். ஆ, எங்க போயிட்டு வர? ஈஸ், இனியோட அவ கான்ட்ராக்ட் முடியுதுல்ல, அவளுக்கு வேற அன்ஒஃபிஷியல் சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு வரேன். நாளைக்கு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ற, அது ஒஃபிஷியல் சென்ட் ஆஃப். ஹார்வர்ட் போறமே, இதோட ஈஸ்க்கு ஃபுல் ஸ்டாப்பா? நோ.
ஹாய். உதய் வரல? டைம் இருக்கு, வந்துருவோம். ஹா, என்னை பத்தி உதய் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்னை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும். நான் உன்னை லவ் பண்ற விஷயத்த அவன் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்லிடலன்னு வந்திருக்கேன். ஐ லவ் யூ. ஓ, இதுதான் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்றதுக்கு ஒரு வழி இருக்குன்னு உதய் சொன்னானா? அன்னைக்கு பாதி காதல் பாதி முத்தன்னு நீ என்னை பார்த்து பாடினதுல இருந்து நீனா எனக்கு உயிர். பரவாயில்ல, நல்லாவே டெவலப் ஆயிருக்கேன். உதய் கிட்ட உன் லவ் மேட்டர் டிஸ்கஸ் பண்ணிருக்கியா? அடிக்கடி. அதுக்கு உதய் ரியாக்ஷன் என்ன? கரெக்ட் சாய்ஸ். உனக்கு அப்ப சரியான மேட்ச்னு என்கரேஜ் பண்ணோம். கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் ஈஸ் கிட்ட நானே பேசி முடிவு பண்ணலாம்னு சொன்னோம். அப்பா அங்கிளா ப்ளீஸ் ஈஸ். வாட்? நான் யோசிக்கணும். லெட் மீ திங்க். நான் யோசிக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் லிசன். ஒன்று பண்ணு, லவ் மீ நாட் தெரியுமா? அதை பண்ணு. அர்ஜென்ட் கால், நான் வரேன். ஓகே, பாய். லவ் மீ, லவ் மீ நாட். ஹேய், ஹேய், எம்சா, விடு.